எல்லாம் ரெடி போய் சாப்பிட்டடா நைட் எல்லாம் பட்டி பொட்டி ஐயாடா இருக்கடா போடா ஆமா இப்ப சொல்லு என்ன இட்லி ரெடியா இருக்கா ஏ உப்புமா தட்டிட்டு வந்துடா போடா சீதா என்ன பாட்டி இங்க வாமா ஓர உப்பா ரெண்டு இட்லி எடுத்து வைமா ஓ என்ன ப்ரோ யா நமக்கு இதா கொண்டாரேன் ஆ சரி இன்னும் ரெண்டு எடுத்து வைமா போதுமா போதுமா போதும் இன்னும் ஒன்னு போதும் போதும் இவ்வளவு பெரிய ஆளு இதான் சாப்பாடா நல்லா சாப்பிடுங்கப்பா போதும் அத்தா வயசாயி போச்சு இல்ல இங்க நான் போய் தின்னியா ஏன் சாம்பார் எடுமா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வந்தாங்க எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க வந்து பார்த்தாத்தே அவ்வளவு தெரியுது இது எப்படி வந்தார் என்னன்னு கேட்டா என்ன இக்கிறதுக்கு பையன் நினைக்கிறாங்க 10 லட்சம் ரூபாய்க்கு வண்டியை வாங்கி போட்டு இன்னும் 10,000 கூட எடுக்க முடியாம வேதனையில் குதிச்சு போயிருக்கேன் இதை கேட்டோம்னா என்னைய கேண பையன் நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லைண்ண பேர் எப்படி இப்போ லாரியே விட்டுட்டு போக முடியாது இங்கேயே இருந்தாலும் இவன் தான் ஓனன்னு சொல்லிட்டு என்னைய முன்னே விட்டு பின்ன வருவீங்க பொறுமையா எப்படி பேசுற அப்படிலாம் ஒன்னும் அனாதைய சுத்த விட்டுற மாட்டானே ஆமா நல்லா சுத்த விட்டியா ஏ லாரி உனக்கு என்னதாயா பிரச்சனை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீரு என்ன சொல்லலாம் கிடாக்கறி சாப்பிடலாம் தானே ஆமா இன்னும் வெட்டலையா அதே என் பிரச்சனை எப்படியா நெஞ்சில ஈரம்லாம் பேசுறீங்க பா இறைவா இங்க பாரு என் வண்டி என்ன செய்யலாம் முடிவு பண்ணிருக்கீங்க முதல்ல நீ சாப்பிடியா போயா உன் சாப்பாடு எந்த பிரச்சனையும் இல்லாம லாரியை உங்ககிட்ட ஒப்படைக்கிட்டு தான் நான் உன்னை இங்க கூட்டு வந்திருக்கேன் லாரி ஏத்தி கொண்டது ராமமூர்த்தி அவனை உள்ள வைக்கிறதும் வெளியில எடுக்கிறதும் எங்க சொந்த பிரச்சனை நீ மூணாவது ஆளு ஆமா நான் மூணாவது ஆளு எங்க பிரச்சனைக்காக உன்னுடைய லாரியை வச்சோ இல்ல ஒண்ண வச்சோ நாங்க விளையாட மாட்டோம் சரி நீ எப்படி அனுப்புனியோ அப்படியே உன்கிட்ட வண்டி வந்து சேரும் அதுக்கு நான் பொறுப்பு என்ன நான் சொல்றது சரியா யோ ஏதா ஒன்னு சொல்லுமியா கேக்குறாருல அவர் ஒண்ணும் கேட்கல நான் தான் கேட்டுக்கிருக்கேன் இவர் எத்தனை பேரு கதை சொல்லி இருப்பாரு அதத்தையும் சொல்லிக்கிருக்காரு வேற என்ன செய்ய கேட்கத்தையும் செய்யணும் நல்ல மனுஷனா இருக்காரு இவருக்கு வகை வகையா கதை செஞ்சு போட்டுருக்கணும் நானும் இருக்கேனே மாஸ்டருங்கிற பேர்ல ஏன் இருக்க போய் சேர வேண்டியதான் என்ன எப்படி சொல்றீங்க உங்களுக்கு பரிதாபப்படுறேன் உன் பரிதாபத்தை பார்த்தல காலையில செல்லு உடஞ்சி நொறுங்கி போய் நாங்க நிக்கிறேன் பல்லாரியை கொண்டு எறிகிற 7-8 சட்டி பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நாக்கு சத்தவங்க 4 பேருக்கு ஆக்கி போடுற உனக்கு என்னைய பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுது உன் சமையல உலக புகழ் வாங்கி போல அதை வாங்கி உள்ள கோர்த்துக்கணும் போய நீ ஒரு ஆள் நீங்க அங்கே இருங்க இந்த நான் ஆள் அனுப்புறேன் யோ உனக்கு சாம்பார் வைக்கவா சட்னி வைக்கான்னு கேட்க வந்தேன் போயா தேவையில்லாத வேலை